மிகப்பெரிய ஒரு பலம். வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம ஷோல துரிதம் படத்தோடைய டீம் வந்திருக்காங்க, வாங்க அவங்க கூட பேசுவோம். வணக்கம். வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. ரொம்ப நன்றி, சந்தோஷம். ஒரு மாதிரி நன்றி. எப்படி இருக்கிறீங்க மூணு பேரும்? சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ மூணு பேருமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. இது போய் அவங்க ரெண்டு பேரும் அழகாக இருக்காங்க, நீங்களும் அழகாக இருக்கு. என்னையும் சேர்த்து சொன்னீங்க பண்ணீங்களா? மூணு பேருமே அழகாக இருக்கீங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கிறீங்க. ஆ நன்றி நன்றி. இது இதை நீங்கள் ஆ கரெக்ட் 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 அவர் ஒரு ஹீரோ தான் அந்த படத்துல. எல்லாருமே ஹீரோ தான் அந்த படம். எல்லாருமே ஹீரோ தான், அந்த கேரக்டர் தான் ஹீரோ. இந்த படத்தோட பிளஸ்ஸே வந்து படத்துல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் தான். கதை ரொம்ப மிகச்சிறப்பான கதை. எப்பயுமே ஒரு கதையை வந்து தாங்கிட்டு போகிறதுக்கு கதாபாத்திரங்கள் ரொம்ப, அந்த கதாபாத்திரங்கள் வழியாக தான் நம்ம சொல்கிறோம். இந்த படத்தில் வந்து தனித்துவமாக எனக்கு என்ன கன்வே ஆச்சுன்னா, நான் அந்த படம் நடிக்கும்போது கேரக்டரைசேஷன், அவர் கேரக்டராக இருக்கட்டும், இவங்க கேரக்டராக இருக்கட்டும், ஏன் கேரக்டராக இருக்கட்டும், படத்தில் நடித்த மற்ற நடிகர்கள் கேரக்டராக இருக்கட்டும், எல்லா கேரக்டருக்குமே ஒரு மிக சரியான ஒரு காரணம் இருக்கும். ஏன் இந்த கதாபாத்திரம் இந்த கதையில் இருக்குது, இவங்களால் என்ன இம்பேக்ட் பண்ண போகுது, இவங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு எல்லாத்துக்கும் மிகச்சரியான ஒரு தேவையான ஸ்க்ரீன் ஸ்பேஸும் தேவையான ஒரு டெஃபினிஷனும் இருக்கும். இந்த படத்தோட ப்ளஸ்ஸாகவே இந்த கேரக்டரைசேஷன்களை தான் நான் பார்க்குறேன். சூப்பர். ஸோ துரிதம் அப்படின்னா சீக்கிரம், எஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க அப்படிங்க தானே? ஆமாம், துரித உணவு கேள்வி. ஃபாஸ்ட் ஃபுட் லொகேஷன்ல நிறைய நடக்கும். சூப்பர். ஸோ ட்ரெயிலர்ல பாக்குறப்ப ஏதாவது ரொம்ப பரபரப்பா இருக்கு, ஏதோ பண்றீங்க, இவங்க ஓடுறாங்க, நிறைய விஷயம் நடக்குது. ஸோ கரெக்டா என்ன பண்றாங்க அப்படின்ட்டு கணிப்பு பண்ண முடியல, இதான் ஒரு ஹிண்ட். நீ வந்து இந்த ஹிண்ட் அவர் சொன்னா சூப்பரா இருக்கும். அதாவது வந்து ஒரு 10-20 நிமிஷம் ஆகும் படம் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு. ஓகே, சிட்டிக்குள்ளேருந்து டேக் ஆஃப் ஆகி ரோடு ட்ராவல் தான், ஒரு ஒன் டேல நடக்கக்கூடியது. அவங்க ஹீரோயினை நம்ம பத்திரமா ஒரு இடத்துல ட்ராப் பண்ணோம், அப்படியே ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுனா ஒரு 5-6 ஆங்கிளில் வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அவர் பாலசரவணன் எனக்கு முன்னாடியே ஊருக்கு கிளம்பி போயிட்டுருப்பார், ஒரு தீபாவளி சமயம் பிஸி ரோட்டில் அவர் போயிட்டுருப்பார். அதுக்கப்புறம் நானும் வந்து எதிர்பாராத ஒரு சூழலில் ட்ராவல் பண்ணக்கூடிய சூழல் ஆகும். அப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஊருக்கு போயிட்டுருப்பாங்க, அதே மாதிரி வந்து இவங்க HR எல்லாருமே அவங்க ஒரு 5-6 ஆங்கிளில் எல்லாருமே ட்ராவலில் இருக்கும்போது ஃபுல் ட்ராவல் ஊருக்கு போகிறோம் அவ்வளோதான். அப்போ அதுக்கு இடையில வந்து நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், அது ஒரு யதார்த்தமாக எல்லாருமே நம்ம சந்திச்சிருப்போம் வாழ்க்கையில். அப்போ அதனால் என்ன பிரச்சனைகள் ஆகுது, அப்போ இவங்க மிஸ் ஆகிறாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்லாரும் அதுக்கு ஒரு முயற்சி எடுப்போம்ல. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியாக போகிறோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சம்பவம் இருந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு போராட்டம் இருக்கும்ல. அந்த அதுவும் எல்லாருமே ட்ராவலில் இருக்காங்க, அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த யதார்த்தத்துக்கு மேலே போகாமல் யதார்த்தத்துக்குள்ள ஒரு விறுவிறுப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளேல அழகாக சொல்லியிருப்போம். அதுக்கு இடையில வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு ஹீரோ மேலே ஹீரோயின் மேலே ஒரு லவ் அவனுக்கு ஒரு தனியாக இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, இவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஒரு பயந்த பொண்ணு அதை எப்படி ஹேண்டில் பண்ண, இந்த விஷயமும் இதுக்குள்ள ஒரு அழுத்தமாக போயிட்டே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஆக்சுவலி டெய்லி நடக்கிறது தான். ஒரு பொண்ணு வந்து டிராவல் பண்றாங்கன்னா எல்லா சேஃப்டி மெஷர்ஸ் பார்ப்பாங்க, நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நடக்கும். நீங்க எப்பயுமே ஒரு ஃபன்னியான, அதாவது உங்களை ஸ்க்ரீன்ல பார்த்தா நீங்க பேசுறதுக்கு முன்னாடியே சிரிப்பு வருது. இவர் அடுத்து என்ன சொல்ல, இப்போ இதை கேட்கும்போது எனக்கு சிரிப்பு வருது. நீங்க வந்து இப்படியே போற போக்குல என்னை பாராட்டுற மாதிரி ஒரு கலாய் கலாய்ச்சிருக்கீங்க. இல்லைங்க, நான் உண்மையே சொல்றேன், அதாவது ஸ்க்ரீன்ல தியேட்டர்ல உங்களை பார்க்க இவர் ஏதோ சொல்லுவாரு, நம்ம எல்லாம் சிரிக்க போறோம் அப்படின்னு பார்த்தாலே ப்ரெசன்ஸ் பார்த்தாலே சிரிப்பு வருது. பார்க்கும்போது சிரிப்பு வருது, ஆனா காமெடி பண்ணா சிரிப்பு வர மாட்டேங்குது. இல்ல இல்ல, எல்லாமே சிரிப்பு வருது. இந்த படத்துல எப்படி உங்களுடைய அறிவுரை சொல்லியிருக்காரு நிறைய, காதல் தோல்ல இருந்து மீண்டு வர எப்படி ரெண்டே மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து நல்லா அவருடைய
விஷயங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராகவும் இருக்கும். ரெண்டுமே இருக்கும் அதில், வந்து ஹியூமரும் இருக்கும். அவர் சொன்ன மாதிரி நிறைய இல்லை, நீங்கள் ஒரு லவ் ஃபெயிலியர்லேருந்து எப்படி மீண்டு வரணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் தெளிவாக அப்படிதான். ஐயோ நான் சிரிச்சு சிரிச்சு பர்சனலாக சொல்கிறேன், அதாவது ரொம்ப நகைச்சுவையாக இருந்திருக்கீங்க பார்க்குறப்பே. எப்படி உங்களுக்கு வந்து நேச்சுரலாக வருதா, நீங்கள் ஆட் ஆன் பண்ணுறீங்களா, அது டேரக்டர் சொல்லுங்கள். இயக்குநர்கள் தான் எல்லாருமே, எல்லாத்துக்குமே காரணம் வந்து இயக்குநர்கள் தான். நல்ல காமெடி எல்லாமே இயக்குநர்கள். ஏதாவது நான் பண்ணுற காமெடி பார்த்து நீங்கள் எரிச்சலாம், என்ன அது காரணம் ஆனால் எனக்கு அவரோட ஃப்ரெண்டு ராஜபாண்டியன்னு சொல்லி சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு டே உட்காந்து மதியம் சாப்பிட்டுட்ருக்கேன், அவரை பக்கத்தில் வச்சுட்டு இவனை பாருங்கன்னு சொல்லி அவரை பற்றி வண்டி வண்டியாக ஏற்றிக்கிட்டே இருக்காரு. எனக்கே ராஜபாண்டியை பார்த்தோன்னு ஒரு சர்க்காச்சு, இந்த மாதிரி மோசமான ஆளா அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு சொன்னாப்புல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்க வை, இதை இப்படியாங்க சொல்லி மாட்டிக்கிறாங்க அவ்வளோதான். இப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது ஜாலியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். பட் இந்த படத்துல ஜாலியா இருக்கீங்க, வந்து சீரியஸா? ஆமா, ரொம்ப சீரியஸா எல்லாம் இருக்க மாட்டேன். அந்த மூடா ஒரு சீரியஸான பயணமா இருக்கும். டோட்டலா அவர் ஒரு மூட்ல பயணப்பட்டு இருப்பாங்க, அவங்களும் அவங்க ஹீரோயினும் வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கும் போது நம்ம ஒரு பக்கம் ஃபன்னா போயிட்டு இருப்போம். இடையில இடையில அந்த சீரியஸ் குள்ள அந்த நோட் குள்ள நானும் போயிட்டு அப்படியே வெளியே வரும். இப்ப சீரியஸா ஒரு விஷயம் அவருக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இப்ப சீரியஸா ஜோக்கா சொல்லக்கூடாது நீங்க. அடுத்து கூட என்ன ஹீரோ வச்சு படாது, இதுல ஜோக் இருக்கு, சீரியஸ் இருக்கு. சூப்பர் சூப்பர். சோ நிஜ வாழ்க்கையில நம்ம நிறைய டிராவல் பண்றோம், கரெக்டா? சோ நீங்க எல்லாம் டிராவல் பண்றப்ப எந்த மாதிரி டிராவலிங் உங்களுக்கு பிடிக்கும்? இல்லை நீங்களும் இப்போ பொண்ணுங்கன்னா கண்டிப்பாக நிறைய சேஃப்டி மெஷர்ஸு, அதாவது சின்னதாக ஒரு ஒரு நேரம் டூர்னாலும் நாலு சூட் கேஸ் எடுத்துகிட்டு தான் போவோம், எல்லாமே வேணும் எங்களுக்கு. நீங்களே எனக்கு டிராவல்னாவே ரொம்ப பிடிக்கும். நான் டிராவலை எப்படி பார்க்குறேன்னா, நீ வந்து இங்கேருந்து நம்ம ஃபாரின் போயிட்டோ இல்லை வெளி மாநிலங்கள் போகிறது மட்டும் தான் டிராவல்னு நினைக்க மாட்டேன். இப்போ நான் அவுட்டோர் ஷூட்லாம் போகிறேன்னு நினைக்கிறேன், நான் அந்த அவுட்டோர் ஷூட்டில் போயிட்டு 6 மணிக்கு மேலே பேக்கப் பண்ணி ரூமுக்கு போயிட்டேன், ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு காதில் ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு நான் இறங்கி அந்த ஊரில் தெருவா நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ கும்பகோணத்தில் ஷூட்டிங்கு, நம்ம மன்னார்குடியில் ஷூட்டிங்கு, மதுரையில் ஷூட்டிங்கு, திருச்சியில் ஷூட்டிங்கு, மதுரை சொந்த ஊர், இந்த மாதிரியான நம்ம ஊரில் ஷூட்டிங் நடந்தாவே அங்கே இருக்கிற தெருக்களில் நடந்து போய் அங்கே இருக்கிற ரோட்டு கடைகளில் சாப்பிட்றது, பாரம்பரியமான உணவுகளை போய் சாப்பிட்றது, அங்கே இருக்கிற கோயில், அங்கே இருக்கிற ஏதாவது பழைய கட்டடங்கள், இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். வாக்கபிளாக போய் இது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்கும். அந்த மாதிரி தெரு தெருவாக ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் கூட ட்ராவல் பண்ணுவீங்க பொதுவாக? அது ரகசியம், நீங்கள் ஃப்ரீயாக தான் வாங்கணும். எங்கள் ட்ராவலுக்கு தாங்க சொன்னேன், ஒரு தெருவுல பப்ளிக்கா ஒரு தெருவுல நடந்து ஜாலியா போறது வந்து தவறே இல்லையே, தவறே இல்ல. அதான் நம்ம படத்துல சொல்லிருக்கோம். சரி, ஓகே. ஸோ எப்பயுமே உங்கள் படத்தில் நான் சொன்ன மாதிரி ஹியூமர் ஃபேக்டர் இருக்குது. இப்போ நீங்கள் சீரியஸாக இறங்கிட்டீங்க, அடுத்தது எப்போ வந்து ஆக்ஷன் ஹீரோ அந்த மாதிரி ஒரு த்ரில்லர்? இப்போ அதாவது கதையின் நாயகனாக சில ப்ராஜெக்ட்கள் பேச்சுவார்த்தையில் இருக்குது, ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற ஆக்ஷன் ஹீரோலாம் தெரிலங்க. நம்ம அடி வாங்குற ஆக்ஷன் ஹீரோ இல்லை, ஒரு கதை கேட்டார். இப்போ அது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு என்ட்ரிலே வந்து ஒரு 50-60 டாடா சுமோ எல்லாம் பறக்கும் அப்படின்னு பறப்பாங்க சொல்லுவாங்க. பத்தாது நீங்க டாடா சுமோ எல்லாம் வேணாம், அதெல்லாம் ஓல்டு, 10 எனர்ஜி ஃபிளைட்டு பாத்தீங்களா? அவருக்கு ஞாபகம் மறந்துருச்சு.
அது பறந்துன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி அந்த இன்ட்ரி அப்படி இருக்கு. நான் ஹாலிவுட்ல நடிக்கலாம்ன்றீங்க தெரியவா? ஹாலிவுட் பேர் ஹாலிவுட்ல. ஆமா, எதுக்குங்க? பாலிவுட், பாலிவுட் இல்ல, பாலிவுட் வந்து எனக்கு எப்படி சொல்றது, ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட். ஓ, சோ ஐ அம் கோயிங் டு ஹாலிவுட். சூப்பர். பாலிவுட்ல இருந்தா உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து வருது? நான் பிஸியா இருக்கனால நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எல்லா ஊர்லயும் கூப்பிடுறாங்க. ஆமா, ஓகே, சூப்பர். சோ உங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து இவர படத்துல இருக்காரு. நிஜ வாழ்க்கையில உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்? சினிமா நண்பர்கள் யார்? கடன் கொடுக்கிற நண்பர்கள் இருக்காங்க, கடன் வாங்குற நண்பர்கள் இருக்காங்க. கடன் பத்தி பேசுறீங்களா? சரி, சினிமால யார் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியா? நமக்கு ஆபத்து நேரத்துல கொடுத்து உதவறாங்க நண்பே. ஆமா மேடம், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் சொல்ற இன்னும் அவங்க கிட்ட நான் கடன் வாங்குற மாதிரி தக்கிங்க இல்ல இல்ல இப்ப கொடுத்தானே தெரியல. இல்லங்க, பாய்ஸ் சினிமால இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி கேக்குறீங்களா? எல்லாரும் நண்பர்களா சினிமால. நம்ம இப்ப பிரதர் கிட்ட அன்னைக்கு தான் எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் போது தான் தெரியும். ஆறு நாள் சேர்ந்து இருந்துச்சு, ஆறு அஞ்சு நாள் இருக்கும் சரிவா, அஞ்சு நாள் சேர்ந்து இருந்து இப்போ நல்லா நண்பர்கள் ஆகிடும். அது மாதிரி நம்ம போகிற இடத்துல நம்ம நடிக்கிற படங்கள்லாம் நம்ம கூட நான் யாருக்கெல்லாம் நடிக்க வாய்ப்பு வருகிறோம் அப்படின்னா நண்பர்கள் நண்பர்கள் தான். சூப்பர். சிவகார்த்திகேயன் சார் கூட இருக்க கெமிஸ்ட்ரி பத்தி தான் சொல்லுங்க. அவர் வந்து இஸ் மை ஏஞ்சல்ங்க. அவர் ஏஞ்சல். அவர் வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம், நண்பர், சகோதரர், என்னன்னாலும் சொல்லலாம். அவ்வளோ சப்போர்ட் எனக்கு. அவர் கூட நடித்ததும் சரி, அவருடைய அறிமுகம் கிடைச்சதும் சரி, அவருடைய நட்புக்குள்ளே போனதும் சரி, எனக்கு வந்து பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை ரெண்டு பேரும் ஸ்கிரீன்ல ஒரு பேரிங்கா பார்த்து. ஸோ இந்த படத்துல மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்னா ஏதாவது ஒரு எங்களுக்கு என்ன நடக்குதோ அதுதான். அது வந்து எங்க இயக்குனருடைய இயக்கத்திலையும் நடிகர்களோட சப்போர்ட்லையும் அது எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிச்சு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்ன தான் நம்ம பிளான் பண்ணாலும் அங்கே வேறு ஒன்று நடக்கும்போது அது நல்லாவும் இருந்துச்சு, சரியாகவும் இருந்துச்சு. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு முதல் நாள் தான் வந்து நாளைக்கு ஷூட்டு வந்தாச்சு. அப்போ தான் தெரியும், ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷாட் அப்போ தான் அவர் அறிமுகம், அவரை பார்க்குறேன், அவருக்கு தெரியும். ஒரு அஞ்சு நாள் தான் நடித்தோம். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு புரிதல், நல்ல ஒரு நட்பு. ரெண்டு பேரும் வந்து நிறைய, ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஹீரோ ஹீரோயினுக்கு எப்படி கெமிஸ்ட்ரி இருக்கணுமோ அதே மாதிரி ஹீரோவுக்கும் ஹீரோ நண்பனுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கணும். அந்த கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பேசி பேசி ஈக்குவலோட கலந்துரையாடி ரொம்ப சிறப்பாக ரெண்டு பேருடைய போர்ஷன்ஸையும் பண்ணோம். எங்கேயுமே டயர்ட் ஆகவே இல்லை. ஆனால் அவ்வளோ டயர்ட் ஆக வேண்டிய வேலை தான் அது, ஆனாலும் டயர்ட் ஆகலை, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம். அதுக்கு காரணம் அவருடைய அன்பும் நட்பும். நன்றி. அவங்க வந்து அவங்களுடைய கேரக்டர் சூப்பராக பண்ணி, நீங்கள் படம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்கள தவிர வேறு யாரும் நம்ம யோசிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வந்துருக்குமாங்கிறது ரொம்ப சந்தேகம் தான். ரொம்ப சிறப்பாக போகிற கேரக்டர் முடியும், ரொம்ப கோஆப்ரேட்டிவ் அவங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஹைவேல போய் இறங்கி ஓடுறோம், டக்குன்னு நிற்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க அதை வந்து எங்களெல்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு அவங்க கோஆப்ரேஷன் பயங்கரமாக இருக்கு. மிகச்சிறப்பாக கடுமையாக உழைச்சிருக்காங்க. அது ஸ்க்ரீனில் தெரியுது, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். டோட்டலாகவே டீமாகவே வந்து ஒரு நல்ல ஒரு டீம். இதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் இயக்குனர் சீனிவாசன் சார். சீனிவாசன் சாருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வந்து ஒரு நல்ல கதாபாத்திரத்தை நடிக்க வாய்ப்பு கொடுத்து அந்த கதாபாத்திரத்தை நல்லா எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப அருமையாக மெனக்கெட்டார். ப்ளஸ் அவர்கிட்ட ஒரு பெரிய கிளாரிட்டி இருக்குது, என்ன வேணும் வேணான்ற ரொம்ப தெளிவாக இருக்கும். அவர் நம்மக்கிட்ட டிஃபைன் பண்ணுற விதமும் நம்மக்கிட்ட வாங்குகிற விதமும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், நமக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். மிகச்சிறந்த இயக்குனர் அவர். அதனால் வந்து படம் பெரிய வெற்றி அடையும் நிச்சயமாக. நீங்களாம் பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம ஷோவில் துரிதம் படத்தோடைய டீம் பற்றி மற்றும் அவங்கள பற்றி பேசி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கெஸ்டோட இல்லை டீமோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென், டேக் கேர். இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தாஷ்வி சுப்ரமணியம் டாடா.